ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜிஸ் கிச்சன் அண்ட் பிளாகில் விநாயகர் சதுர்த்திக்கு 20-25 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் செய்கிற மாதிரி 5 பிரசாதம் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் வந்து 3 பிரசாதம் வந்து அவ்வளோ வச்சு செஞ்சுருக்கேன், அப்புறம் ஒரு ஃப்ளேவர்டு மில்க், அதுக்கப்புறம் வந்து காசி ஹல்வா. இது வந்து ரொம்ப சிம்பிளாக 20-25 நிமிஷம் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டிப்ஸோடையும் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாம் அவல் பஞ்சாமிரதம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கணும். எடுத்து வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோக் ஸ்பூன் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். இப்போது 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்துதான் வந்து இதில் நாம் அவல் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சுடு தண்ணியில் போட்ட உடனே எடுத்து வடிச்சிட்டேன். அந்த அவல் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன், அதை தான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் அவளை வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை நம்ம சுடு தண்ணியில் வைக்கிறனால. இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் பஞ்சாமிரதம் அப்படின்னா கையை வச்சு தான் பிசைவாங்க. ஸோ நீங்கள் கையை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் நாட்டு சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரையும். உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பூனை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சூப்பரான அவல் பஞ்சாமிரதம் ரெடி ஆகிடுச்சு. மினிமம் 3-4 நிமிஷம் மட்டும்தான், அவல் மட்டும் ஊறுனா போதும். இப்போ சூப்பரான அவல் பஞ்சாமிரதம் விநாயகருக்கு ரெடியாக இருக்குது. இது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம், நார்த்துலலாம் வந்து கோயிலில் கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து நாம் அவல் தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம். 1/4 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக இருக்க அவல், நான் ஊரெல்லாம் வைக்க கிடையாது. கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த தயிரில் தான் வந்து அவலே ஊறப்போகுது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் வைக்க போகிறோம். நம்ம அதுக்குள்ளே வந்து அடுத்த பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்ட மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட ஊற வைங்க. அடுத்ததாக வந்து அவல் சர்க்கரை பொடி ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் கொரக்குரன்னு ஓட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், இதுதான் மெயினாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி கட்டாத மாதிரி கையிலேயே இந்த மாதிரி ரப் பண்ணி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இந்த பிசைய பிசைய அவ்வளோ ஒரு வாசம் வரும். அந்த நெய்யோட வாசமும் இந்த சர்க்கரை அவளோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அடுத்த பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதம் ஊறுற நேரத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து அங்கே எங்கள் ஊர் சைடில் பெருமாள் கோயிலெல்லாம் தருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தயிர் சாதம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணினேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தாளிப்போட சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே சீரகம் வந்து எப்போவுமே வந்து தயிர் சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 2 காரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் வந்து லைட்டாக கலர் மாறுறதுக்குள்ளே கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பில் ஊற்றிடலாம். தயிர் சாதத்தில் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பாடு வைக்கிற டைமும் மிச்சம் உங்களுக்கு, ஆனால் வந்து அதே டேஸ்டில் இருந்துச்சு, சாதத்தோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு தயிர் சாத பிரசாதம். ஒரு 5 மினிட்ஸ் தான் இதுவும் எடுத்துக்கும். இது சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும், தேவைப்பட்டால் நீங்கள் மாதுளம்பழம், தேவையான ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணி எப்பவும் போல் தயிர் சாதமாக ரெடி பண்ணிக்கலாம். இது நார்மல் டைம்லேயே கூட நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து காசி அல்வாக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காயில் நடுவில் இருக்க விதை பகுதிகளை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன்.
இதை வந்து நாம் இப்போது இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய் திருவுறதில் திருவினிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நான் ஃபுல்லாக திருவி எடுத்துட்டேன், தண்ணி நிறையா இருக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தண்ணியை போட்டு வேக வச்சா ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதே மாதிரி கொலக்கொலன்னு போயிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கொலாண்டர் எடுத்துட்டு நாம் திருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஸ்பூனை வச்சு அமைக்கி புளியெல்லாம் கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அதுவாக எவ்வளோ தண்ணி வடியுதோ போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டு அதே மாதிரி புளிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், வேகவே வேகாது. இப்போ பாருங்கள் அதுவாக வந்து தண்ணி வடிஞ்சிருச்சு, இவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஹல்வா பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து நான் நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லா வேகும், ஒரு சைடு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ளேவர்டு மில்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாசத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நமக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி பிஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து இது கொதிக்கச்சா போதும். நீங்கள் வந்து சுண்டளவுக்கு காய்ச்சணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள் கஸ்டர்ட் மில்க் மாதிரியே சூப்பரான ஃப்ளேவர்டு மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு சாமிக்கு பிரசாதத்துக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ளேவர்டு மில்க் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து அல்வா நல்லா வெந்துக்குச்சு. இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த அல்வாவில் வந்து எப்போவுமே இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணணும். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி விடுற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்துதான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுட்டு கூடவே வந்து நான் கலருக்காக சூடான பாலில் குங்குமப்பூ வந்து போட்டிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கலரிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு நல்ல கலர் தரும், ப்ளஸ் குங்குமப்பூட ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காசி அல்வாக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா கிளறுங்க. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிளறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் வத்திட்டு எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். ஹல்வாவில் வந்து எப்போவுமே நெய் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த நெய் வந்து உறிஞ்சிற அளவுக்கு வெந்தால் போதும். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் சைட்லேயே ஸ்டார்டிங்கில் இந்த அல்வா ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் மற்ற பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு டைம் குறையும். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யும் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு தாளிப்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நான் வந்து வச்சுருக்க கருப்பு திராட்சையும் உலர் திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்து வந்து நம்ம காசி அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சு. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஃப்ளேவர்ஃபுல்லான காசி அல்வாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா பிரசாதத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து எதுவுமே ஆட் பண்ண கிடையாது, அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக இதையும் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நான் 5 பிரசாதத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி டக்குன்னு வந்து சாமிக்கு படைச்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து சாமிக்கு முழு மனசோட எந்த பிரசாதம் படைத்தாலும் சாமி வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பார். உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கூடவே பண்ணுங்கள், இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நாம் வந்து எதை பண்ணுறப்பையும் முழு மனசோட பண்ணினாலே சாமி முழுசாக ஏற்றுப்பார். எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.